நடைபெற்ற 18வது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு வரலாறு காணாத மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிற வெற்றியை பெற்றிருக்கிறது. 40 தொகுதிகளில் போட்டியிட்டு பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை பெற்ற அணியாக இந்த அணி திகழ்கிறது. இந்த அணைக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இரவு பகலாக பணியாற்றி தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் மகத்தான பணியின் காரணமாக மாபெரும் வெற்றியினை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே பெற்றிருக்கிற வெற்றி இந்தியாவையே இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறது. நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று மமதையோடு பேசிய நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு தனித்த ஆட்சி அமைக்க முடியாமல் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றை விட மோடிக்கு நிகர் யாருமே இல்லை என்று பேசிய அப்படிப்பட்ட மோடியே வாரணாசி தொகுதியில் பின்தங்கி இருக்கிற நிலைமையும் கிட்டத்தட்ட கடந்த தேர்தலை விட 3.5 லட்சம் ஓட்டுகள் குறைவாக வாங்கியிருக்கிற அளவுக்கு வாரணாசி தொகுதி மக்கள் இன்றைக்கு மோடியினுடைய முகத்திலே கறி பூசி அனுப்பியிருக்கிறார்கள். ராமர் கோயிலை கட்டி ராமர் தான் எங்களுக்கு வெற்றி தரப்போகிறார் என்று சொன்ன அந்த ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிற அயோத்தி உள்ளடக்கியிருக்கிற பைசாபூர் தொகுதியிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வியில் அடைந்து அகிலேஷ் யாதவனுடைய கட்சி இன்றைக்கு மகத்தான வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் மோடி அரசினுடைய வெறுப்பு அரசியலை இந்திய நாட்டு மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்கிற முடிவு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சந்தித்து எங்களுடைய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதுரையிலே 2வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிற கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிற நம்முடைய சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களையும் அதேபோல திண்டுக்கல் தொகுதியிலே தமிழகத்திலேயே 3வது அதிகமான வாக்குகள் வித்தியாசம் பெற்றிருக்கிற திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் தோழர் சச்சிதானந்தம் அவர்களையும் நேரில் அழைத்து வந்து மாண்புமிகு முதல்வர்களிடத்திலே வாழ்த்து பெறுவதற்காக இன்றைக்கு வந்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறோம். மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் தளபதி அவர்களும் திண்டுக்கல் தொகுதியிலே இரவு பகலாக பணியாற்றிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் ஐபி அவர்களும் சக்கரபாணி அவர்களும் திண்டுக்கல் செந்தில்குமார் அவர்களும் அதேபோல மதுரை புறநகர் மாவட்ட செயலாளரும் தமிழக அரசினுடைய அமைச்சருமான மூர்த்தி அவர்களும் அதேபோல மதுரை மாநகரில் இருக்கிற அமைச்சர் நம்முடைய பழனிவேல்ராஜன் அவர் உள்ளிட்ட எல்லாரும் மகத்தான அளவுக்கு பணியாற்றியதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகள் காரணமாக அவருடைய பணியின் காரணமாக மகத்தான வெற்றியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு பெற்றிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இடதுசாரிகளாக இருக்கிற 8 நாடாளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிற 242 நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மோடி ஆட்சியை எதிர்த்து இன்றைக்கு மோடி ஆட்சிக்கு வருவாரா இல்லையா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. அவங்க ஆட்சி அமைக்க முடியுமா, ஆட்சி அமைத்தால் மோடி தான் வருவாரா என்கிற பல கேள்விகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் எந்த ஆட்சி அமைந்தாலும் அந்த ஆட்சியினுடைய அராஜகமான போக்குகளை எதிர்த்து 242 பேர் பாராளுமன்றத்திலே வலுவான குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. நிச்சயமாக மோடி ஆட்சியினுடைய 10 ஆண்டு கால முடிவு கட்டி இந்தியாவுடைய அரசியல் சாசன உரிமைகளை மதசார்பினை பாதுகாக்கிற ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருப்பது மட்டுமல்ல, நிச்சயமாக இந்த அமையவிருக்கிற பாஜக ஆட்சி அமையும் என்று சொன்னால் அதனுடைய மூர்க்கத்தனத்தை எதிர்த்து போராடி இறுதி வெற்றியை அடுத்தடுத்து நாங்கள் சந்திப்போம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு.